அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி அரபி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எத்தனை நாட்கள் வந்து நமக்கு டைம் இருக்கும் எத்தனை நாள் கழித்து வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார் அதுக்கான வீடியோ தான் இரு நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸில் வந்து எழுதிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் ஒன்று ரெண்டு வந்து எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைமிங் தெரியும் இப்போ புதுசாக ஒரு சில பேர் வந்து இனிமேல் தான் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நோ ஒரு சில பேர்லாம் டவுட்லேயே இருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வந்த பிறகு நம்ம படிச்சிக்கலாம் அதுக்கான டைம்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளார எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருவாங்க மினிமம் டூ மந்த்த்ஸ் ஒரு சில டைம் ரெண்டரை மாதம் இந்த மாதிரிலாம் டைம் இருக்குது அதாவது அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் அதுக்குள்ளாரே வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடத்திருக்காங்க மினி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன்டி டேஸ் அவ்வளோதான் இருக்கும் அதனால் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்த பிறகு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வந்து இருக்காதிங்க நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே படிக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லை படிச்சுட்ருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக வந்து படிக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம இப்பிலேருந்தே அதுக்கான ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ரிவிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா கால்ஃபரோட்டும் கால்ஃபரோ வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்போ வந்து நமக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அதுதான் தவறு நான் வந்து ஒரு ஒரு மூணு ஆட்டி எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கேன் நான் பண்ண தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்த பிறகு வந்து நம்ம படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் மிகப்பெரிய தவறு அந்த தவறு வந்து நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் வந்து இப்போ ப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே படிச்சுட்டு இருந்திங்களா இருந்தாலும் சரி படிக்கிறது வந்து கண்டினியூ பண்ணுங்க புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இப்படி இருந்தே வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுருங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு என்னோட இருந்துச்சு அப்படின்னா

லாம் வந்து டைம் எடுத்துக்க மாட்டாங்க அதனால தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்